சொல்லுங்க ப்ரோ, R15M எதுக்கோசம் எடுத்தீங்க? நமக்கு என்னென்ன டெய்லி பர்பஸ்க்கும் யூஸ் ஆகணும், அட் த சேம் டைம் எந்த வண்டியோட குறைஞ்சி போகக்கூடாது. ஆமாம், இது ஒரு பெரிய வண்டி, ஒரு சூப்பர் பைக் பார்த்து நிற்க வச்சாலுமே இதுக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஷோரூமில் பண்ண ஓப்பன் கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது, உள்ளே கொஞ்சம் ரெண்டு ஃபால்ட் இருக்குது. அது ரேடியேட்டர் ஃபேன் போச்சுன்னு சொன்னீங்களா, அது எதனால் போச்சு உங்களுக்கு? எதனால் போச்சுன்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா ப்ரோ, அதில் எல்லாமே ஓகே தான் இருந்துச்சு. இப்போ எப்படி ஒரு இதுமாதிரி ஆச்சுன்னு கேட்டதுக்கு, ரஸ்டிங் இஷ்யூ இருந்துச்சா? ரஸ்டிங் இது எல்லா இதுவுலையும் கேட்குறாங்க வந்து கமெண்ட்டில். ரஸ்டிங் ஐஎஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து எடுக்க போகிறோம். 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு, இதுக்குள்ளே ஏண்டா ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய வந்து ஃபால்ட் வந்து வண்டியில் வந்திருக்குன்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து அதர் தன் வீடியோ, அது அந்த அளவு ரைட் ரிவ்யூலையோ இல்லை நார்மல் ரிவ்யூலையோ போட்டால் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து புரியாது. நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு புலம்பெல்லாம் கொட்டி திக்கிறதுக்குன்னே இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து எடுக்கிறோம். சொல்லுங்கள் ப்ரோ, R15M எதுக்கோசம் எடுத்தீங்க? அவரோட ஆல்ரெடி வந்து V2 வச்சுருந்தேன். ஓகேங்களா, V2 வச்சுருந்தேன். சரி, நம்ம எமகா, எனக்கு எமகாமல் அப்போ இருந்து ஒரு கிரேஸ் இருக்குது. ஓகேங்களா, எல்லாருக்கும் ஓகே, எல்லாருக்குமே இருக்குது. சரி, நான் ஒரு கேடிஎம் தான் வாங்கணும் நினச்சேன், கேடிஎம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பழைய மாடல் இல்லாதனால ஒயிட் பண்ணிட்டு, அந்த சவுண்டோ இல்லை ஃப்ரெண்டு வச்சுருக்கோம் ஆல்ரெடி கேடிஎம், அந்த புது மாடல் சட்டி மாரி நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. சரி ஓகே, நம்ம எடுக்கிறது தான் எடுக்கிறோம். சரி, நம்ம எமகாலே போவோம், பழக்கப்பட்ட வண்டி, பொசிஷன் நமக்கு அக்ரெசிவ்லாம் அதெல்லாம் நமக்கு நார்மல் தான். ஸோ அதனால் எம் எடுத்தேன். எம் கூட இல்லை, இத்தனைக்கு V4 தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், எடுக்கிறது எடுக்கிறேன். சரி ஓகே, ஒரு டாப் மாடலாக எடுத்துரு அப்படின்னு சொன்னால், சரி ஒரு எம் எடுத்தேன். நமக்கு என்னென்னா டெய்லி பர்பஸ்க்கும் யூஸ் ஆகணும், அட் த சேம் டைம் எந்த வண்டியோட குறைஞ்சி போகக்கூடாது. ஆமாம், இது ஒரு பெரிய வண்டி, ஒரு சூப்பர் பைக் பார்த்து நிற்க வச்சாலுமே இதுக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்கானுங்க. கண்டிப்பாக அந்த வண்டி எப்படி பார்க்குறாங்களோ அதேமாரி இந்த வண்டி பார்க்கறதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்களே. ஸோ அதனால தான் எடுத்தேன். டெய்லி பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கும், மைலேஜ், கிளாஸு, என்ன உள்ளே கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது, அதுதான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப். சரி, ஷோரூமில் பண்ண ஓப்பன் கொஞ்சம் சொல்லுங்கள். ஷோரூமில் என்ன, ஆல்ரெடி நான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் மான்ஸ் எடிஷன் தான் புக் பண்ணேன், புக் பண்ணி ஒரு ஒன் மந்த்தாக வெயிட் பண்ணி கிடைக்கல. அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சுங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போய் அதுக்கப்புறம் தான் சரி இந்த வண்டி எடுத்தாரு. இதுக்கு மேலே விட்டலாம் இதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, சரி கலர் தானே பார்த்துலாம் சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு போஷன் கைவிட்ட கிடையாயிடும். எம் எடுத்தேன், நல்லா தான் இருக்குது, உள்ளே கொஞ்சம் ரெண்டு ஃபால்ட் இருக்குது. அது ரேடியேட்டர் ஃபேன் போச்சுன்னு சொன்னீங்களா, அது எதனால் போச்சு உங்களுக்கு? எதனால் போச்சுன்னா, இல்லை ப்ரோ, நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டு அப்புறம் ஷோரூம் வந்து வண்டி டெலிவரி எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன், டக்குனு இந்த லைட்டு இண்டிகேட் ஆச்சு. ஓகே, செட்டிங் லைட். ஆமாம் ஓகே, கூலண்ட் லைட்டு இண்டிகேட் ஆச்சு. ஓகே ஓகே, என்ன சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, நீங்கள் ஷோரூம் எடுத்துட்டு வாங்க ப்ரோ, நாங்கள் மறுநாள் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிஸ்டம் இருக்கும்ல, ஃபிஸ் ஸ்டேஷன், ஆமாம், சென்சார் செக்கிங், அதில் போட்டு பார்த்தா எல்லாமே டிக்கி டிக்கி டிக்கின்னு வந்துச்சு, அது மட்டும் ரெட் கலரில் காட்டுது. ஓகே, எனக்கு அப்பயே என்னடா, நீ அவன் அப்பயே கேட்டேன், இது மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தானுங்க ப்ரோ, எல்லாமே பக்கா வருதுன்னு சொல்லிட்டு. அது எனக்கு கொடுத்தாங்க, ஆ இவனே கொடுத்தானுங்க ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே. நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க ப்ரோ, அதில் எல்லாமே ஓகே தானே இருந்துச்சு, இப்போ எப்படி ப்ரோ இது மாதிரி ஆச்சுன்னு கேட்டதுக்கு, தெரில ப்ரோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வெயிட் ஃபுல்லாக பிரித்து கைட்டு பார்த்தானுங்க, ஃபேன் போயிடுச்சு ப்ரோ. எனக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா நீ ஆமாம் புது வண்டியில் இப்படி ஆனது எவ்வளோ காண்டாக இருக்கும்ல. கரெக்டாக 30 நாள் தான், அப்போது சர்வீஸ் ரொம்ப 800 கிலோமீட்டர் தான் விட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டு காட்டுறானுங்க, நீங்கள் மட்டும் இல்லை ப்ரோ, 4 பேர் இருக்காங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதி, ஓகே நம்ம மட்டும் மேனுஃபேக்சர் ஃபால்ட்டு, மேனுஃபேக்சர் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறம் வாரண்டி கிளைம் பண்ணி புதுசாக மாற்றிடும் சிஸ்டமாக, இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், பரவாயில்ல. ஆனால் ஃபிட்டிங் ஒழுங்காக பண்ணல, இது பார்த்தேன் ஒழுங்காக பண்ணல. ஆமாம், ஆடுது இது ஆடுது அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் எப்படி பண்ணாங்க ப்ரோ? சர்வீஸ்லாம் ஓகேவா? சர்வீஸ்லாம் ஓகே, இப்போ சர்வீஸ் காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 1300 ஆயிடுச்சு. செயின் லூப்லாம் போட்டேன், செயின் லூப் அதுக்கு 350 எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறேன். இவங்க நான் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேங்க, இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எமகால வந்து செயின் லூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200, செயின் க்ளீனிங் வந்து ஒரு 200 போட்டுருவோம். செயின் லூப்பே பார்த்தீங்கன்னா 400 தான், அது வாங்கினா அது தாராளமாக ஒரு 7-8 times நீங்கள் வந்து செயின் உங்கள் லூப் உங்கள் வண்டி வந்து லூப் பண்ணிங்கன்னா ஒரு 3000 to 3000 kilometers வரையும் தாராளமாக ஒரு லூப் எடுத்தீங்கன்னா லூப் பண்ணலாம். அவங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி லூப் பண்ணுறதே 400 வாங்குறாங்க, க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது. நீங்கள் டீசல் போட்டு க்ளீன் பண்ணி லூப் பண்ணிக்கலாம், அது நம்ம சேனலில் வீடியோவும் இருக்கும், ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிங்க எப்படி க்ளீன் பண்ணி லூப் பண்ணணுன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அதில். இப்போ நீங்கள் 1200 ஆச்சுன்னு சொல்கிறீங்களா ப்ரோ, அதுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு 800 முடிஞ்சிடும். அதுவே கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கன்சூமர் சார்ஜ் சொல்லிட்டு 250, அது அது போட்டு தான் அவனுங்க எதுக்கு போடுறானுங்கன்னே தெரியாது ப்ரோ. அதுதான் வந்து லேபர் சார்ஜ், அவனுக்கு ஏமாத்துறானுங்க. லேபர் சார்ஜ்னால தனியாக போடுவானுங்க. ஐயோ என்ன சொல்கிறது, இதெல்லாம் சர்வீஸ் வந்து கொஞ்சம் மட்டும்தாங்க எமகால, சர்வீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து V3 செல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்சி இருந்துச்சு, ஆர்எஸ் இருந்துச்சு, இதே மாதிரி சிமிலரான ப்ரைஸ் ரேஞ்சு, ஜிக்சர் SF250 கூட இருந்துச்சு. அது தவிர்த்து ஏன் இந்த வண்டி எடுத்தீங்க? அதுவே சொல்ல மாதிரி தான் ப்ரோ, எமகா வச்சிருந்தேன்ல, அது விடாமல் ஒரு நம்பிக்கை தான், இன்ஜின்லாம் பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாளாக V3 வந்து பசங்க நிறைய பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் V4 எடுத்தேன். நம்ம தனியாக தேர்ந்தோம், V4 தனியாக தேர்ந்தோம், பிளாக்கு
இது கொஞ்சம் பிரீமியமான கலர்ல இந்த கலர் வந்து யார்கிட்டயும் அவ்வளவு இருக்காது. அதனால இது பார்க்க சூப்பர் பைக். V4 பார்த்தனா நிறைய நான் ப்ளூ கலர் தான் பாக்குறேன். V4 ஃபுல்லா V4 ப்ளூ தான் இருக்கும். அது வந்து தெரியும் பேக்ல இருந்து பார்த்தா V3 மாதிரி தான் இருக்கும். ஆமா இது வந்து எங்கது பார்த்தாலும் கரெக்ட்டா ரொம்ப யூனிக்கான கலர் V4 லயே இது. சி அட்ராக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்னன்னா சிட்டியில ஓட்டது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? சிட்டியில ஓட்ட கம்ஃபர்டபுள் ப்ரோ, அதெல்லாம் கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா நான் இப்போ ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன், என்னால சொல்ல முடியாது. அதை வச்சு நான் கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. சொல்றேன் அதான் ப்ரோ, இந்த பொசிஷன் வந்து மாஸ்டர் பண்ணவங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். புதுசா யாராவது பிகினர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை நேக்கட் ஓட்டிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா பெயின் இருக்கும். பொசிஷன் செட் ஆகுது கொஞ்சம் நல்லா. எனக்கு வந்து இப்போ இல்ல, இதுல ரெஸ்ட் மட்டும் பெயின் ஆகும். ஏன்னா பில்லியன் உட்காரக்கும் போது ரொம்ப பெயின் தெரியும். ஏன்னா நீங்க வீட்டு ஓட்டிருக்கீங்கன்ற போது அப்ப இது உங்களுக்கு தெரியாது. பிரேக்கிங் பண்ணும்போது டோட்டலா நம்மளால விழுவானுங்களா? அப்போ இந்த ரெஸ்ட் மட்டும் வலிக்கும். கண்டிப்பா நான் யோசிப்பேன், இதனால எனக்கு எலும்பு எதனா வந்துச்சா பாருங்களேன் மேடுக்கு. வாய்ப்பு நிறைய இருக்கு. சுட்ரஸ்ல கால வச்சு ஏறவங்க தெரிஞ்சவங்க மட்டும் உட்காரவீங்க, அவ்வளவுதான். அப்படியே உட்காருலாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பா வீட்டுல உட்கார வைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, சொல்லி உட்காரவீங்க பாத்து வீட்டுல குட்டுக்கும் போதெல்லாம். ஒரு 155 cc இது ஓவர் பிரைஸா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா ஓவர் பிரைஸ் தான். ஒரு மேட்ச் நான் ஒரு 210,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ரோடு 215 எடுத்தேன் ப்ரோ நானு. 215 ஓகே. ஃப்ரெண்ட் வச்சிருக்கான்ல அவன் வந்து 212. ஓகே ஓகே. M1ன்றதுனால இந்த காஸ்ட். 2022 மாடல்னால 3000 எக்ஸ்ட்ரா சொன்னானுங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனா இந்த வண்டி ரொம்ப காஸ்ட். 150 cc பைக். இப்போ நீங்க வேற வண்டி எடுக்கிறப்போன்றப்போ அதுல வந்து ஃபால்ட் இருக்கும் வாங்கின அப்புறம், அதுக்கு பதில் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் ஜாலியா இருக்கலாம்ல? ஜாலியா இருக்கலாம், பட் ஆனா ரொம்ப காஸ்ட் அதிகம். காஸ்ட் அதிகம் தான், ஆனா கண்டிப்பா இல்ல. 2.15க்கு 150 cc இது அதிகம் தான், ரொம்ப அதிகம். ஆனா பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 200 cc மாதிரி வந்து. ஆமா பர்ஃபார்மன்ஸ் ஒத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். ஆனா இது நோட் பண்ணி ஆகணும். ஆனா மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலு, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சேர்ந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டி எடுக்கலாங்க. பில்டு குவாலிட்டி என்ன நினைக்கிறீங்க? பில்டு குவாலிட்டிலாம் V3 கம்பேர் பண்ணும்போது வெறும் இந்த பரவாயில்ல. டேங்க் மட்டும்தான் அதான் V3 ரொம்ப ஆடும், இதில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கு. மற்றபடி இது பாருங்க, இதெல்லாம் அதான் தெரியும், நானே சொல்லிட்டேன். இது அம்மா ஃபெவிக்கு பேர்டு ஒட்டி வச்சுக்கிறானுங்க, அது போயிடும். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, வண்டியை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க. LED விசிபிலிட்டி ப்ரோ, LED த்ரோலாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. நைட்லாம் ஓட்டுறது நல்லா இருக்கும். ஐபிஎம்லாம் வச்சுனா எங்கே அடிக்கும் எங்கேயோ. லாங் எதனா போயிருக்கீங்களா? லாங் இது இருக்கு, நான் எங்க போயிருந்தேன், மகாவில் ஒரு 3 அடி போயிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் பாண்டி ஒரு அடி போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வண்டி எதனா உங்களுக்கு ரெஸ்ட் விட்டுற மாதிரி அந்த ஃபீல் அப்படிலாம் நான் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே அவ்வளோ ப்ரோ. அதான் ஓட்டு போயிட்டு அது போயிட்டு வந்து சர்வீஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் வண்டி நான் நினச்சேன் ஒரு நாள் தான் ஃபால்ட் ஆயிடுச்சு. பட் அதனால இருக்காது, மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்போனா உங்கள் வண்டி மட்டும் தான் ஆயிருக்கணும், எல்லார் வண்டி ஆயிடுச்சு. அதான் உங்க வந்து ரோட் ப்ரெசன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க என்னோட வண்டி இது மாதிரிலாம் நீங்கள் டிராஃபிக்ல நிற்கும் போது ஒரு 4 பேர் பார்க்கும்போது நமக்கு ஜாலியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து பெரிய வண்டி தான். நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ எவ்வளோ ப்ரோ ப்ரைஸு, இதே நானும் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது எனக்கு பெட்ரோல் போட்டு தரல, நம்ம அன்றைக்கி டெலிவரி விட்டோம் போல. நெக்ஸ்ட் டே நான் போனேன், போயிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. வந்துட்டு ப்ரோ இதுமாரி வண்டி இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ரவுண்டு போகிறோம் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டாங்க. நான் அப்போ நம்பர் பிளேட்ல எதுவுமே இல்லை. ஆனால் சரி கப்புள்ஸ் நான் எடுத்துருமோங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு பயம் வந்துச்சு, எங்கடா எத்தனை போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த வண்டியை பார்த்தா அவர் புக் பண்ணிட்டு போனார். அவர் வந்து 390 வச்சிருந்தாரு ப்ரோ. 390 விட்டுட்டு இந்த வண்டி எடுக்கிறார். பாருங்க கைஸ், அந்த அளவுக்கு இந்த லுக்கு வந்து யமகா வந்து எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறானோ இல்லையோ, இந்த லுக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திடறான். கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அந்த வண்டி எடுக்கலாம், ஆனால் நமக்கு தான் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணணும், நமக்கு இதான் கேர்ள் ஃப்ரெண்ட், பொம்மை தான் வச்சு நோட்டும். நம்மளுக்கு இதான் கேர்ள் ஃப்ரெண்ட், போகக்கூடாது. அதெல்லாம் எப்போ விட்டு போகணும்னு தெரியாது, நம்ம கூடயே இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ எதனா ஃபீல் பண்ணிக்கலாம்? ஹீட் ஆகிற மாதிரி வண்டி ஹீட்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு சர்வீஸ் போனது எனக்கு வந்து இந்த கூலண்ட் ஃபேனு அந்த ஹீட்டு கால் 2 சைடும் அடிக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் ஃபேன் போயிடுச்சு, இது ஃபேன் மாற்றணும். இப்போ வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. அதாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில் போட்டு கொடுப்பாங்க ஜென்ரலாக எல்லாம் வண்டி. அது ராயல் என்ஃபீல்டு வண்டி வந்தாலும் சிந்தட்டிக் போட மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்தப்புறம் தான் வண்டியோட ஒரிஜினல் ஹீட்டே வந்து உங்களுக்கு தெரியும். அந்தளவு இல்லைன்றாரு, ஓகே தரால் மாடிக்கலாம். ஏன்னா கேட்டியம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவலில் ஹீட் அடிக்கும், காலை அப்படியே சுத்தம் ஊற்றுற மாதிரி கொதிக்கும். நம்ம ஸ்கிராம்பிளர் கூட ரிவ்யூ போட்டிருக்கோம், அதுவுமே நான் ஓட்டினேன். ஓட்டினப்போ பார்த்தீங்கன்னா அது மைக்கு சரியாக இல்லை, அதனால் அது வந்து ரைட் ரிவ்யூ எடுக்க முடியல. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அதை எடுத்துடலாம். உங்களுக்கு கம்மிங் வீக்ஸில் வந்து அந்த வீடியோ வந்துடும் ஸ்கிராம்பிளரு.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டு சரியான ஈட்டு ஓட்டவங்க சிட்டிலாம் தயவு செஞ்சு அந்த வண்டி எடுக்க முடியாது. ஒன்லி லாங் ரைட் எடுத்தோமா லாங் போனோமா முடிஞ்சு அவ்வளோதான். அந்த மாதிரியான இது தான் அது. அதுக்கப்புறம் டயர் கிரிப்பு ப்ரோ, எனக்கு இப்போ வண்டி ஓட்டுறப்போ எனக்கு கொஞ்சம் லேகான மாதிரி இருந்துச்சு. அதாவது வண்டி டயர் ரோட்லேயே ஓட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. காற்று கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு தான் அந்தளவுக்கு இந்த ஃபீல் பண்ணல. அதான் ப்ரோ கார்னரிங்லாம் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். படுக்க வைக்கலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக. என் ஃப்ரெண்டுலாம் இவ்வளோ தூரம் படுக்க வச்சிருப்பான் வண்டியை எண்டு வரைக்கும். ஆமாம் ஃபுல்லாக ஓகே. ஸோ கார்னருக்குலாம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு போறதுனால என்ன பாருங்க நிறைய கல் அடிபட்டு. ஸ்போர்ட்ஸ் பைக் ஆக்சுவலா தெரியும் எல்லாருக்குமே கார்னரிங்ல எப்படி இருக்கும். இல்லை கிரிப்பு கேட்குறேன் நான். இந்த எம்ஆர்எஃப் தான் கொடுத்துருப்பான் மேக்ஸிமம். எம்ஆர்எஃப் ரெவ்ஸ் கொடுத்துருப்பான் அதே டயர் தான். எனக்கு ஸ்கிட்லாம் ஃபீல் பண்ணதே கிடையாது. இவ்வளோ க்ளோஸாக வந்து அடிச்சாலுமே அப்படியே நிற்கும் வண்டி. நான் கூட 70 போயிட்டு அடித்தேன் ஃபுல் பிரேக். ரெண்டு பிரேக்கும் அட்ட டைமில் அழுத்தேன். எனக்கு ஸ்கிட்லாம் எதுவுமே ஸ்கிட்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. அதுக்கு ஃபீல் பண்ணது இல்லை. ஆ ட்ராக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது குயிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்கான். எல்லாமே ஃபுல் பேக்கடு லோடாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பில்லியன் கம்ஃபர்ட் எதுனா பார்த்தீங்களா? லாங் ரைடு எடுத்துகிட்டு போனா லாங் ரைடு எடுத்துகிட்டு போனேன். என் பிரதர் நான் உட்கார வச்சு தான் போயிருக்கேன். அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ரொம்ப கேவலமாக திருந்தான். ஆமாம் மயிர் வண்டி வாங்கி வச்சுக்கிறேன் தாயில் தேய்க்கிறான் இது இதோ பண்ணுறான் ரொம்ப கம்ஃபர்ட். அதான் ப்ரோ 60 km/h 70 km/h தாராளமாக உட்காரலாம் ப்ரோ. அதுக்கப்புறம்லாம் முடியாது. அவ்வளோ இல்லை கட்ட மாதிரி தான் இருக்கும் சீட்டு. கிட்ட தான் பெயின் இருக்கும். இதுவும் இதுவும் கால் ரொம்ப ஹெவியாக தெரிஞ்சு. இது வந்து சீட்லாம் இல்லை வேணா ஒரு பேக் பேக் மாதிரி வச்சுட்டு பேக் பண்ணிட்டு நம்ம அழகாக டூரிங் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் வேணா ஜாலியாக. வீட்லையும் அப்படி தான் பண்ணுறாங்க. நிறைய பாலுங்களாம் வச்சு ஓட்ட முடியும். நம்மளுக்கே கடுப்பாக இருக்கும் ரைடருக்கு பில்லியன் வச்சு ஓட்டணும். கையில் வச்சுட்டு பெயின்லாம் இருக்கும். ஆமாம் அவங்க நம்ம மேலே சாய்வாங்க. அந்த வெயிட்டும் நமக்கு தான் வரும். ஒல்லியாக இருக்கிறவனாச்சும் கூட்டணும். ரஸ்டிங் இஷ்யூ இருந்துச்சா? இது எல்லா இதுலையும் கேட்குறாங்க வந்து கமெண்ட்ல. ரஸ்டிங் இஷ்யூ இருந்துச்சாவா? இல்லைனா தான் அதிசயமே. ஆனால் என்னை ஏமாற்றிடானுங்க ப்ரோ. லிட்டரலாக 2020 மாடல் ப்ரோ அப்டேட் பண்ணிருக்காங்க. ரெஸ்ட்டே வராது நானுங்க. 14 ரெஸ்ட்டு இங்கெல்லாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரிசீவ்லாம் அப்படியோ அப்படியோ இந்த கார் இந்த உள்ள ரஸ்ட் இருக்கும். சேஸ்ட்ல ரஸ்ட் ஃபுல்லா இங்கெல்லாம் ரஸ்ட் இருந்தது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரிஸ்க்கு விடும்போது சொன்னேன் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் 10 நாள் திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கப்புறம் வேற எங்க ப்ரோ ரஸ்ட் வந்துச்சு? இந்த இங்கெல்லாம் இருந்தது ப்ரோ. சேஸ்ட்லாம் ஃபுல்லா இருந்தது. இங்கெல்லாம் பெயிண்ட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சேசிஸ் நம்பர்லாம் இருந்துருது ரஸ்ட். ஓகே அப்போ ரஸ்ட் இஷ்யூ வந்து சரியா பண்ணல. இன்னும் V4லயும் இஷ்யூலாம் இல்லாம இல்லாதான் அதிசயமே. அது யமகாவோட யமகாவோட அது ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆனது. எம்மகான ஒரு பிராண்டு மாதிரி அது ரஸ்ட்டு அது ஒரு பிராண்டு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்? ஆமாம் ப்ரோ எல்லாமே நம்ம கையிலேயே கொடுத்துருக்காங்க. எல்லாம் கிளியர் கட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே வீட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வச்சுணும். இதெல்லாம் நீங்கள் ரன்னிங்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆமாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்குது. ட்ரிப்புலேருந்து எல்லாமே கிளஸ்டரில் எப்படியுமே கை வைக்கிற அவசியம் இருக்கா? அதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. வீட்டில் எல்லாமே கை வச்சுருந்தோம். இதெல்லாம் இது நம்ம ஓட்டுறப்பே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் குறைச்சலே இல்லை. ஒய் கனெக்ட் யூஸ் பண்ணுறீங்களா? அது எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? ஒய் கனெக்ட் நான் யூஸ் பண்ண சும்மா ஒரு வாட்டி நான் கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து மட்டும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எதுனால அதெல்லாம் நான் என் ஃப்ரெண்டு அப்பயே சொல்லிட்டேன். இது சும்மா வேஸ்ட் மச்சேன். இது ஃபஸ்ட்டு ஆனால் நான் வண்டி எடுக்கும்போது சொன்னானுங்க இது வந்து நீங்கள் வண்டி லாஸ்ட்டு எப்போ விட்டீங்க அதெல்லாம் செக் பண்ணலாம். போஷன் எங்கே நீங்கள் லாஸ்ட் பார்க்கிங் லொக்கேஷன் காட்டும் எல்லாமே காட்டேன் நானுங்க. பட் நான் அதெல்லாம் செக் பண்ணவே இல்லை. எனக்கு டிஸ்கவுண்ட் ஆனவுடனே இது சும்மா நினச்சி நானும் விட்டேன். அதுக்கப்புறம் வெக்ஸாயிட்டிங்க. அதுக்கப்புறம் நான் அதை யூஸே பண்ணுறது இல்லை. அப்பயே கெடுப்பாக விட்டுருக்காரு ஒரு ஒய் கனெக்ட். சும்மா ப்ரோ அது. ஆனால் அது இருந்தும் பெரிய யூஸ்லாம் இருக்காது. பெரிய யூஸ்லாம் இல்லை ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இந்த வண்டியில் என்ன பாருங்க டிஸ்அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ்னா என்னன்னா கூல் ஷிஃப்ட் தான் எனக்கு. மைலேஜ் ஃபஸ்ட்டு மைலேஜ் அப்புறம் கூல் ஷிஃப்ட். எனக்கு இன்னும் கூட ஒரு 10 km எக்ஸ்ட்ரா போயிருந்தா கூட நான் ஜாலியாக போயிட்டே இருப்பேன். செம்ம பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். ஆமாம் எனக்கு 130 கிட்டே போனேன். இப்போ 130 எனக்கு அந்த வைப்ரேஷன் எதுவும் ஃபீல் ஆகல. அந்த இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. அது ஜாலியாக போகுது வண்டி. முருகடா நான் இன்னும் போகிறேன் அது போய் அதுதான் நீங்கள் ஒரு 10 km எக்ஸ்ட்ரா போயிருந்தாலும் ஜாலியாக ஜாலியாக போட்டு போயினே இருக்கலாம். அது ரொம்ப அட்வான்டேஜாக சொல்லுவேன். டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த குவாலிட்டி குவாலிட்டி பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அப்புறம் பில்லியன் கம்ஃபர்ட் இருக்காது. பில்லியன் கம்ஃபர்ட் பிகினர்ஸுக்கு ஏண்டா எடுத்தோன்னு யூஸ் கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு. ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து கொடுக்குறோம் நம்ம இந்த இந்த எல்இடி இது கொடுத்துருக்கலாம். இண்டிகேட்டர் இது இது மேஜர். இது வந்து எம்மா மாற்ற மாட்டாங்க. ஆமாம் இவனுக்கு ஏன் தான் மாற்ற மாட்டாங்க இன்னுமே புரியல கைஸ். அது என்ன ஒரு 500 ரூபா 1000 ரூபா மிஞ்சி போனால் 4 லைட்டு சேர்த்து மாற்றிட்டு அதை கொடுத்துட்டு போகலாம். இவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிறோம் என்ன அப்படி பண்ணுறாங்க தெரியல. என்னைக்கு உடைய போகுதுன்னு தெரியல எனக்கு. உடஞ்சா தான் மாற்றலான்னு இருக்கேன். ஓகே அவ்வளோதான். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வேறு எதனா இந்த வண்டியை பற்றி சொல்ல விரும்புறீங்களா? மிடில் கிளாஸ் பசங்க என்ன எடுக்கிறீங்கன்னா ரெக்கமெண்டாக கேட்டிங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் வண்டி கைக்கு. ஏன் ப்ரோ அடிச்சுறாங்கண்ணா நீ? நிஜமா ப்ரோ இது சத்தியமாக டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ எனக்கு. நீங்கள் குவாலிட்டி விட்டுருங்க. மற்றபடி மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் எடுக்கலாம் ப்ரோ தான் கேட்குறேன். ஏன்னா நம்ம இப்போ ஒரு வண்டி போகிறோன்னா இப்போ என் வண்டி எடுத்தினாலும் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பார்சி எடுத்தினாலும் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்.
எல்லாத்துலயுமே ஒன்னு இருக்கும், அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த வண்டி எடுத்தாலும் பிரைஸ் வைஸ் அதிக நம்பர் 2.15 ஆ गाइस, ஆமா गाइस 2.15 ஒரு 155 சிசி. நான் அது ஸ்போர்ட்ஸ் வீட்ல சொல்றத நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். நான் சொல்றாங்கன்னு இதோ பொம்மை வண்டி வாங்கினான் என்னடா டெய்லும் பழம்பல் தான். அப்புறம் எங்க அண்ணர் ஒரு ட்ரைட் பண்ணிட்டு வந்தான் லாங் ட்ரைவ் எடுத்துனோம். வண்டிலாம் பத்தாவதுண்டா இருக்குது பிரச்சனை. வண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் குறையே இல்லைங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் சரி மைலேஜும் சரி எல்லாம் ஃபுல் பவர் பேக்கடாக இருக்கும் வண்டி. ஒரே ஒரு குறை குவாலிட்டி, அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்த இதுலேருந்து. ஏன்னா வைசர் வந்து அந்த அளவுக்குலாம் விண்டு ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை. நம்ம போகும்போது விண்டு வந்து அந்த சைடு காத்தளிச்சு காற்று வந்து இப்படி அடிச்சு. ஸோ நம்ம போகும்போது 130 ஆயிடுச்சு, வருமோ 120லேயே லாக் ஆயிடுச்சு 120லேயே. ஏன்னா விண்ட் பிளாஸ்ட்டு ஃபுல் விண்ட் பிளாஸ்ட் எதுவுமே பண்ண முடியல. ஏன் 8-9 RPM போகுதே வண்டி முக்குது. ஏன்னா அவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் என்ன தான் இவனுக்கு ஏரோடைனமிக்ஸ் கொடுத்துருந்தாலுமே அந்த அளவுக்குலாம் வண்டி டக் பண்ணால் அவ்வளோ கிளியராகலாம் பண்ண முடியல. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம வந்து கூறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஸ்ட் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தாங்க, மேனுஃபேக்சர்லேயே கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தா முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், ஸோ அவ்வளோதான் ரஸ்ட்டு பார்க்கலாம். ரஸ்ட் பார்க்கலாம் 10 நல்லா மைலேஜ் பார்க்கலாம் சொல்கிறீங்க. 10 ரஸ்ட்லாம் நீங்கள் கரெக்டாக அவ்வளோதாங்க. நீங்கள் அது அது போல் தண்ணியை பட்டுச்சுன்னா டக்குன்னு துடைச்சிருங்க வண்டியை கொஞ்சம். அது போல் பார்த்தீங்கன்னா சேரில் எடுத்து போய் எடுத்துகிட்டு வரீங்க அப்படியே விட்டுருவீங்க வண்டியை. அது வந்து நான் சேர் எடுத்து டக்குன்னு க்ளீன் பண்ண முடியாது. நீங்கள் ஏதோ ஆஃபீஸ் போய்ட்டு வருவீங்க, இல்லை வேலைக்கு போய்ட்டு வருவீங்க, இல்லை காலேஜ் போய்ட்டு வருவீங்க, பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ணினா தான் நீங்கள் இந்த ரஸ்ட்லாம் ஆகாமல் போக முடியும். அப்படின்லாம் 200 ஒரு ஸ்ப்ரே போயிட்டு வாங்கி வச்சுருவாங்க, கழுவிட்டு வாட்டர் ரஸ்ட் பண்ணிட்டு அழகாக பெயிண்ட் வச்சு விட்ருங்க அவ்வளோதான். ஏன்னா ஷோரூம் எடுத்துக்கோன்னா அதே தான் பண்ணுவாங்க, அவனு ஒன்றும் பெருசாக பண்ணுற மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் வீட்லேயே பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான். ஏன்னா ஷோரூம் போயிட்டு வர பெட்ரோல் செலவு தான் மிச்சம் விற்கிற விலைக்கு. 100 105 போயிடுச்சு பெட்ரோல் வேறு. ரேட்டிங்னா ப்ரோ கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு? இன்னைக்கு ஒரு 9 கொடுப்போம் ப்ரோ. 9 கொடுப்போம். ஒன்று வந்து குவாலிட்டி மொத்தம், அதனால் மட்டும் ஒரு 1 குறைச்சிக்கிறேன். மற்றபடியே ஒக்கா ஓகே. ஜாலியாக சுற்றலாம், மைலேஜ் இருக்குது. 100 பெட்ரோல் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். இது ஸ்ப்ளெண்டர் மாதிரிங்க, ஜாலியாக 100 பெட்ரோல் போட்டால் சுற்றிட்டே இருக்கலாம். வண்டி தான் பார்க்க பெருசாக இது, ஆனால் மைலேஜ் சூப்பராக தருங்க. அது ஒன்று தான் இது. சாம் ப்ரோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான், வண்டி எடுத்து வந்து கொடுத்தாரு. நன்றி ப்ரோ வண்டி கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக இவரோட வீடியோ V4 வீடியோ நான் பார்த்தேன். அதை பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் இது தாட்டே வந்தது. V4 நான் எடுக்கலாம்னு தான் நினச்சேன். சரி வீட்டில் சொன்னதாக தான் நான் அப்டேட் பண்ணி கொஞ்சம் எம் எடுத்துட்டீங்க. எம் எடுத்தேன், நம்மளால ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளால் நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டி எடுத்திருக்காரு இந்த வண்டியை. ஆனால் டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை ப்ரோ, ரொம்பலாம் இல்லை ப்ரோ. எனக்கு அது வந்து குவாலிட்டி மட்டும், மற்றபடி ஓகே. குவாலிட்டி கூட எனக்கு ஓகே. அந்த ஃபேன் போனதான் எனக்கு ஒரு மாதிரி கரெக்டாக. ஆனால் வண்டி வாங்கி இவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட்டுனா யாராக இருந்தாலும், அதுவும் யமகால ஃபால்ட்டுனா கொஞ்சம் யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. ஓட்ட விடுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ, ஓட்டாதீங்க ப்ரோ, மேஜர் இஷ்யூ ஆகிடுப்போம்னு சொல்லிட்டு. வண்டி எடுத்துகிட்டு ஓட்டாமலாம் இருக்குது எவ்வளோ காலம். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா, காசு கொடுத்து ஷோரூமில் நிற்கிற வண்டி நீங்கள் வச்சிருக்கு அவ்வளோதான், ரெண்டு நிற்கிது. நீங்கள் ஓட்டலாம் இல்லை, அங்கே நிற்கிறது நீங்கள் நிற்க வச்சுக்கிற அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைன்னு. ஓகே ப்ரோ, மற்றபடி வண்டி ஓகே. அவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்புறம் வேறு என்ன சீன் நடந்த கிரேட் வீடியோ. சைனிங் ஆஃப் பை ஜெயச்சந்திரன் அண்ட் சாம் ப்ரோ சப்ஸ்கிரைபர். பை பை, டேக் கேர்.